Acts of the Apostles, chapter 15, verse 16 and 17. அப்போஸ்தலர் 15 16 17 Acts 15 16 and 17 எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது And to this agree the words of the prophets, as it is written, After this I will return and will build again the tabernacle of David, which is fallen down, and I will build again the ruins thereof, and I will set it up. Amosin puthagam 9th adhyayam 12th vasanathil vaasippom. Let's read book of Amos chapter 9 verse 12. Annalile vidundu pona Daavidin koodarathai நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார் In that day will I raise up the tabernacle of David that is fallen and close up the breaches thereof and I will raise up his ruins and I will build it as in the days of old கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம் Praise be to God நம்ம எல்லாம் தெரியும் நம் கடைசி நாட்கள் வந்திருக்கோம் நாம் தான் கடைசி சந்ததி we all know that we are in the last we are the last generation we have come to the last days ஒருவரும் கிறிஸ்துவுடாத ராக்காலம் வந்து கொண்டே இருக்குது the night time is going to come where no one could walk இதுவரை சம்பவிச்சிராத இனிமேல் சம்பவிக்க போறாத பயங்கரமான சம்பவத்தை நாம் கேள்வி பண்றோம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் we have been hearing we have been observing the dreadful accidents which have not taken place so far graciously the lord has been preserving us and leading us இன்னும் காலம் வந்தா இவர் கூடி அவரை ஆராதிக்க முடியாது நேரம் கிடைக்காது காலம் கிடைக்காது in the future where we will not get time to worship and worship the lord and gather in such gatherings இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை நடத்திக் கொண்டே வாஞ்சிக்கிறார் in these last days the lord desires to do a great things நம்மை ஆதி நேரத்தில் கொண்டு வரும்படியாக ஆதியிலிருந்து கொண்டு வரும்படியாக நாம் எழுந்து பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார் The Lord desires that we may come to our first state and that we may rise and shine for the Lord. அதனாலே தேவன் இந்த கடைசி நாட்களை செய்ய வேண்டிய வேலையை செய்யத்தக்கதாக நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். So we have to give room for the Lord so the Lord may fulfill his works in our lives. விழுந்து போன தாவீது கூடாரத்தை திருமாய்க்கத்தை நிலைநிறுத்தும்படியாக கிறிஸ்து போகிறார். The Lord is going to walk to rise up the tabernacle of David that is fallen. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். David is a man of God who is after the mind of God. பூரணமாக அவர் சித்தத்தை செய்து மரித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We read in the word of God he did the perfect will of God and died. அவர் தேவ சித்தத்தை செய்யும்படியாக கர்த்தரை தன் முன்பாக வைத்து அவரையே நோக்கி பார்த்து ஜீவித்தார். He set the Lord before us to do the will of God and he did always live according to the will of God. எந்து சூழ்நிலை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனைப்படி தான் ஜீவித்தார். Whatever the problems comes and whatever the struggles and conflicts come he lived only according to the counsel of God. தன்னை நேரான பாதங்கள் பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அதுபிட்ட கவலை கர்த்தரை தான் சார்ந்திருந்தார். Though the burdens and problems come without the measure he lived unto the Lord. 40 வருஷம் ஆராய்ச்சி பார்த்திலே ஆட்சி செய்தார். He was in the kingdom for 40 long years. கர்த்தரே போயில அவரை ஆசீர்வதித்தார். The Lord blessed him in all ways. பூரணமாக அவன் கடந்து போய் தன் எடைப்பாடுகள் பிரவேசித்தார் என்று வாசிக்கிறோம். We read the word of God with the perfect he entered into perfection and entered into his rest. அவன் ஜீவித்தாகவே கர்த்தர் செம்மையானதை செய்தார் என்று வாசிக்கிறோம். We read the word of God the days of his life the Lord did upright things. கர்த்தர் சித்தத்தை செய்தார் என்று வாசிக்கிறோம். He did the will of God. அவர் கேட்ட பிரகாரமாக ஜீவித்தார் என்று வாசிக்கிறோம் according to the things he heard from the lord he did அவர் இருதயத்தில் என்ன இருந்ததோ அப்படியே செய்து முடித்த ஒரு மனுஷன் பதி அறிந்து கொள்ளலாம் we can understand that david is a man of god who did the will of god after the mind and heart of god ஆனால் தாவீது பிற்பாடு எத்தியோ ராஜாக்கள் ராஜ்யபரத்தில் வந்தார்கள் after david many kings came to the kingdom ஆனால் தாவீது இருந்த போல செம்மையான ஒரு ஜீவியில கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கல but the like king david lived cleaved on to the lord and they did not other kings did not have that kind of upright life தாவீது எப்படி கர்த்தரை சார்ந்திருந்தாலோ அவிதமாய் சார்ந்திருக்க அவளால் முடியல how david cleaved and trusted on the lord but other kings could not live like that அதனால தாவீதின் கூடாரம் கூடாரம் விழுந்து போனது but that's why the tabernacle of david was fallen சாட்சியா ஜீவன் வந்தது life without testimony கத்தது கடைசி நாக்குல அதை திரும்பி எழுப்பும்படியாய் பிரயாசப்படுகிறார் this last days graciously lord want to rise up the fallen tabernacle of david அவருடைய
திறப்பை அடைக்கும் ஏகத்தை கிரியை செய்கிறார். The Lord is working to close up the breaches thereof. பழமையானதெல்லாம் கர்த்தர் புதிதாக்கும் ஏக விரும்புகிறார். The Lord want to renew the old things. ஆதி நிறுத்திருக்கும்படியான நிறுத்திக் கொண்டுவிடியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். The Lord wants to bring the people to the first stage. அப்ப தாவீதுக் கூடாரம் என்று சொன்னால், When we say the tabernacle of David, நம்மை தாவீது எடுத்து காண்பிக்கிறது. That is, it reveals us. ரெண்டு கொரிந்தியர் 5 அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது, When we read 2 Corinthians chapter 5 verse 1, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். For we know that if a earthly house of this tabernacle were dissolved, we have a building of God, and house not made with hands, eternal in the heavens. பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போகும் என்று வாசிக்கிறோம். We read here the earthly house of this tabernacle were dissolved. வீடு நம்மை தான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. This tabernacle reveals us. நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடாய் காணப்படுகிறோம். In a personally we appear to be a house. இரண்டாவது நம் குடும்பம் ஒரு வீடாய் காணப்படுகிறது. Second our family is a house. மூன்றாவது சபை ஒரு வீடாய் காணப்படுகிறது. Third a church is a house. நான்காவது நித்திய வீடு நமக்கு ஆயத்தமாக்கப்பட்ட வீடாய் காணப்படுகிறது. Fourth we have a house in eternal, it's being prepared. அப்ப இந்த வீடு விருந்து போன வீட்டை கர்த்தர் திரும்பாய் கட்டும்படியாய் பிரயாசப்படுகிறார். Here the Lord is laboring to rise up the fallen tabernacle of David. விருந்து போன ஒரு மனுஷனை திரும்பாக உயிர்ப்பித்து ஆதிலிருந்து கொண்டுபடியாய் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். God desires to rise up the fallen man to restore him to the first stage. நம்ம ஜீவிதத்தில் எத்தனோ தோல்விகள் பிரச்சனை போராட்டம் போது நாம் செய்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க முடியல. When we have so many failures and sufferings and persecutions in our life, we are not able to stand firm in the decisions that we took. பல பரிசுகள் போது நாம் நிற்க முடியல. When the trials and temptations come, we are not able to stand firm. நம்முடைய உடன்படிக்கையை நாம் முறித்து போட்டோம். We break our covenants. நாம் செய்த பொருத்தனை எடுத்து போட்டோம். We fail in the vows that we made. கர்த்தரை சார்ந்து நாம் இருக்க முடியாத நேரத்திலிருந்து கர்த்தரை விட்டு விலகி போறோம். In that place where we have to cleave on to the Lord, but we went away astray from the Lord. We are called to do the will of God. கர்த்தாவே சித்த சிந்தியாய் தோ வருகிறேன் நாம் சொன்னோம். We say, O Lord, behold, I come to do thy will. ஆனா பூர்ணமாக சித்த செய்ய கூடாதிலும் விருந்து நிறைவேற்ற நாம் காணப்படுகிறோம். But we are in a fallen state. We are not able to fulfill the will of God perfectly. அந்த காலத்திலே பரிசுத்தவான்கள் அவ்வளவு வைராக்கியமா ஜீவித்தார்கள். In the first days we can see how the saints of God lived with zeal. இன்னைக்கு பரிசுத்தரன் நாம் இருக்கிற வைராக்கியம் என்று இன்னவே கிடையாது. But in these days we don't have that kind of zeal. எந்த சோதனைவனாலும் எல்லாத்தையும் இசைந்து குறித்து தான் போற முடியும். Whatever the trials and temptations come, we are not able to stand firm in that. We are not able to stand as a testimony for the truth. We don't have a zeal to stand and live for the truth. பாவத்தின் விரோதமாக நம்முடைய பட்டயத்தை எடுத்து நாம் உபயோகிக்க நமக்கு திராணி கிடையாது. We don't have ability to stand against the sin and take up the sword and live against that. எத்தனோ சந்தர்ப்பத்தில் நாம் விட்டுத பாவத்தை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். Many a times we used to commit a sin which we gave up. அடிக்கடி சில காரியங்களை ஒவ்வொரு வாரமும் சொல்லி சொல்லி அறிக்கை செய்து ரத்தினால் கழுவி கொண்டே இருக்கிறோம். Every day or every week we used to keep on confessing our left sins and we are sanctifying us. கடைசி நாட்கள் நாம் தான் விருந்த நிறைவேற்றிருக்கிறோம். In these last days we are in the fallen stage. தாவீது குமாரன் சொல்லத்தக்கதான தகுதி இல்லாமல் காணப்படுகிறது. We are in a position where we are not able to be called as a son of David. தாவீது சந்ததியிலே இயேசு வந்தா இயேசு சந்ததியாய் தான் நாம் காணப்படுகிறோம். In the generation of David, Jesus came. In the generation of Jesus, we are all here. எந்த நிலவிற்கு என்பதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து அறிந்து நாம் சுத்திரிக்க வேண்டும். Every day we have to examine our life and sanctify us. நாம் இவ்விதமான கூட்டங்கள் வருகிறோம், அடுத்த கூட்டம் கிடைக்குமோ தெரியாது. We come to this kind of meetings, we don't know whether we'll get another opportunity like this. ஒரு நோக்கத்தினால் தான் அந்த கூட்டத்தை வைத்திருக்கிறார். With the purpose, the Lord has arranged such meetings. எத்தனையோ பேர் பாடுபட்டு பிரயாசப்பட்டு the convention க்கு ஆயத்தம் பண்ணினார்கள். So many people labored and suffered and so many preparations works were done and arranged for this convention. இரவு ஜெபங்களோ உபாசி ஜெபங்களோ அவருடைய பாடு சரி பாடுகள் தான் அந்த நாட்கள் கன்வென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறோம். The night prayers and the fasting prayers and so many preparatory works in their body and all these things because of this we are sitting here. இந்த கூட்டங்கள் வரும் காலத்து வருமோ கிடைக்குமோ கிடைக்காத தெரியாது. We don't know in the future whether we will get such an opportunities or meetings. கர்த்த கிருபையாக தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக the கூட்டத்தை தந்திருக்கிறார். Graciously the Lord has given these days to fulfill his will in us. இந்த கூட்டத்தில் வந்த பிற்பாடு நேரங்களை வீணாக்காதீர்கள். After coming to these meetings don't waste your time.
சத்தியதி கேட்டு அதுபடி ஜீவிக்கும்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. Take a decision to hear the truth and live according to the truth. நான் தாவீதின் கூடாரமாய் நான் காணப்பட வேண்டும். We must be seen as a tabernacle of David. நான் விழுந்து போன கூடாரமல்ல உயிர்ப்பிக்கப்பட திரும்பி கட்டியெழுப்பப்பட்ட கூடாரமாய் இருக்க வேண்டும். We are not a fallen tabernacle. We have to be again raised up and built up. அதுடைய திறப்புகளாக நான் அடைக்க வேண்டும். All the breaches should be closed up. பணசாய் போனது எல்லாத்தையும் திரும்பி சீர்படுத்த வேண்டும். All the things where we have failed must be reformed. அது நிம்மதி நிற்கும்படியானே கூடாரமாய் காணப்பட வேண்டும். It must be a tabernacle where it should stand erect. அப்படியானால் நம் ஜீவத்தை நம்மை நாமே புதுப்பித்து ஆதரித்து கொண்டு வர முடியாது. If so, we should be able to examine our own lives. For that the Lord should help us. இவிதமான கூட்டங்களே கர்த்தர் நம்மத்தில் பேசிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனமாய் கேட்க வேண்டும். In these days, in these meetings, you must diligently hearken to the voice of God. இந்த வார்த்தையை நீ கவனமாய் கேட்டு அதுவரை செய்வாயானால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. If you diligently hearken to this voice of God and do according to that, there is a great blessing for you. ஜீவத்தை கட்டியெழுப்பும்படியாக உயிர்ப்பிக்கும்படியாக புதுப்பிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். The Lord is sending his message to you so that the Lord may build up your life and renew your life. நீ திரும்பாக ஆதிரத்தி ஒருமுடியாய்தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். The Lord desires so that you may come again to your former state. உன் கூடாரத்தை கட்டி எழுப்ப உன் ஜீவத்தை கட்டி எழுப்பியாய் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். The Lord wants to build up your tabernacle, your life. கர்த்தர் வார்த்தையின் பிரகாரமாக நாம் தராக்கிற ஜீவத்தை கட்டி எழுப்ப வேண்டும். According to the word of God, in these days we have to build up our life. கர்த்தர் கொடுத்த உபதேசத்தின் பிரகாரமும் நாம் ஜீவத்தை கட்டி எழுப்ப வேண்டும். According to the doctrines which the Lord is giving us, we have to build up our life. கர்த்தருடைய நோக்கம் நம் நிறைவேறும்படியாக அவர் சித்தத்தை நாம் முற்றுமாய் இசைந்து கொடுக்க வேண்டும். The purpose of the Lord may be fulfilled in our lives. We have to flexible for that. எரேமியா 8:4 வாசிக்கும் போது, when we read in Jeremiah 8:2-8:4, நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. Moreover, thou shalt say unto them, thus saith the Lord, shall they fall and not arise? Shall he turn away and not return? விழுந்து போனவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ. People who are fallen, will they not rise up? நம் ஜீவத்தில் நம்மை நாமே உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து நாம் நிற்கிறோமா விழுந்திருக்கிறோம் We have to examine our life and discern and find it out whether we are fallen in our lives or we are standing. ஒரு காலத்தில் விசுவாசிக்காக வாய்தாக்கியமா ஜீவித்தோம். Once we are very zeal for the faith. இப்ப விசுவாசி இன்னமும் போய் போக முடியாத காலத்தில் வந்திருக்கிறோம். But now we have come to the times where we don't have any faith at all. அன்பினால் நிறைந்து அவருக்காக ஜீவனை கொடுக்க முடியாத ஒரு மக்களாக இருந்தோம். Once we were people of God, filled with the love of God and giving life for God. தேவன்மேலான நிறைந்திருக்கிற அன்பு குறைபட்டு போறது. But now that experience has been diminished. அவர் மேல் நம்பிக்கை இருந்த காரணம் உண்டு. Where we had a great hope upon the Lord once. அது படிபடியாக நம்ம விட்டு போனது. But that is slowly that was diminished. நம்ம செய்த பிரச்சனை நீ உண்மையா இருந்தோம். We were faithful in our consecrations. இப்ப பிரச்சனை உடைத்து நாம் காணப்படுகிறோம். Now we have broken our consecrations. இப்படி படிப்படியாக அநேக காலங்களே நம் விருந்து போற மனுஷனாய் காணப்படும்போது ஆவியர்வர் இந்த காலத்தில் உள்ளத்தில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Spirit of the Lord in this morning is revealing to every one of us, gradually we have fallen in many of these aspects. கூடாரத்தினால் ஒரு விசுவாசி ஜீவித்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. The tabernacle shows a faith life. விசுவாசில் நாம் நிற்கும்படியாக, விசுவாசில் நடக்கும்படியாக, விசுவாசில் கிரியிக்கும்படியாக, விசுவாசில் போராடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are the people called to stand in the faith, to walk in the faith, to struggle in the faith. அப்படியானால் நாம் ஆவிக்கு ஜீவித்தில் எத்தனை பேர் விசுவாச நிக்கிறீர்கள்? If so, in your spiritual life, how many people are standing in the faith? என்ன பாடுகள் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், நான் பெற்ற சத்தியத்தின்படி ஜீவிக்கும்படியாக தீர்மானித்து நான் விசுவாசித்து அந்த விசுவாசி நிற்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say, whatever the sufferings and persecutions may come in my life, I will be able to we will not see any faith. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இரவும் போனும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதனால The people who are chosen by God, because they are night and day, they are crying and praying unto the Lord, so the Lord is graciously preserving them. Blessed are the people who are chosen by the Lord. தேவனை நம்பிக்கை வைத்து விசுவாசத்தில் இரவும் பகலும் போராடி ஜீவிக்கிறதால தான் விசுவாசியை காத்துக்கொண்டு ஜீவிக்கிறார்கள். They have faith upon the Lord, and night and day they are crying and praying unto the Lord. That's why the Lord has been preserving us. விசுவாசம் சோதிக்கப்படியான காலத்து வந்தால் சோதனை நிற்க முடியுமா என்பதை ஆராய்ந்துப்பார். Children of God, you have to examine when the time will come where the Lord will try your faith, where will you be able to stand in that? இந்த விசுவாச வீடு குறித்து விசுவாசி குறித்து ஏசாயா 34:2
20 வசனத்தை வாசிப்போம். Book of Isaiah 34:20. உம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார், உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதின் முளைகள் இன்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதின் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. Look upon Zion, the city of our solemnities. Thine heights shall see Jerusalem, a quiet habitation, a tabernacle that shall not be taken down. Not one of the stakes thereof shall be ever be removed, neither shall any of the cords thereof be broken. Jerusalem பெயர்க்கப்படாத ஒரு கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. Here we see Jerusalem is a place where it will not be broken. கூடாரம்னா விசுவாசி ஜீவிதத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. When we say the tent, it reveals the faith life. ஆபிரகத்தை வாசிக்கும் போது ஆதியமும் 13 கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, when we read in book of Genesis chapter 13 the last verse about Abraham, ஆபிரகாம் போகும் இடமெல்லாம் அந்த கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் அதை சாபித்தார். Abraham, wherever he goes, he used to remove the tent and pitch the tent in the places where he go. அவன் சொல்லுகிறான், அந்நியரும் பூமியில அந்நியரும் பரதேசியா இருக்கிறேன். Abraham says, I am a stranger and sojourner in this world. தேவனால் கட்டிடப்பட்ட அஸ்திபார நகரத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். I am waiting for a place where it has been built by the Lord. இந்த பிரயாணத்திலே நான் விசுவாசத்தோடு ஜீவித்து என் கூடாரமாய் விசுவாசத்தில் நாம் நின்று பேசிக்கொண்டே போயிருக்கேன். So in this journey we have to stand in faith and walk by faith and speak by faith and go on. நாம் போய் சேர வேண்டிய இடமாய் புதிய எருசலேமில் போய் போக வேண்டும் என்றால் அது பெயர்க்கப்படாத கூடாரமாய் இருக்க வேண்டும். If you want to reach that new Jerusalem, your tent, your tabernacle should not be taken down. தேவனால் அஸ்திபார போடப்பட்ட நித்திய நகரம். It's eternal city where the foundation is laid by God. இதற்காய்த்தான் நாம் வாஞ்சிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், தியாகம் பண்றோம், பிரசியா இருக்கிறோம். For this purpose only we are sacrificing ourselves, we are consecrating ourselves and we are laboring. இந்த கூடாரத்தில் மூன்று பகுதி உண்டு. In this tabernacle there are three aspects. அது ஒன்று, முதலாவது கூடாரம் மேல் பகுதி. First the upper part of the tent. இரண்டாவது கயிறு உண்டு. Then cords. மூன்றாவது முளைகள் உண்டு. Then it has breeches. Stakes. 33:20. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார், உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதின் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதின் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. Look upon Zion, the city of our solemnities. Thine high shall see Jerusalem, a quiet habitation, a tabernacle that shall not be taken down. Not one of the stakes thereof shall ever be removed, neither shall any of the cords thereof be broken. கூடாரத்திலே மூன்று பகுதி உண்டு. There are three parts in the tabernacle. மேல் பகுதி கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. The upper part is also called as tabernacle. அதை கயிறினால் கட்டி வைப்பார்கள். They will tie it by the cord. அது பூமியிலே அந்த முளைகளை அடித்து அதிலே கட்டுவார்கள். And they will tie it with the help of stakes upon the earth. அது ஆவிக்குரியமாக நமக்கு எது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது? Spiritually, what does it magnify? கூடாரம் விசுவாசத்தை காண்பிக்கிறது. Tabernacle reveals faith. கயிறு அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. And cord reveals love. முளையானது நம்பிக்கை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. And stakes reveals hope. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை மூன்று சேர்ந்துதான் அந்த ஆவிக்கு ஜீவித்த ஒரு கூடாரமாய் காணப்படுகிறது. In the spiritual life, faith, love and hope, three constitutes forms this life. பூமிக்கு கூடாரமாக இந்த சரீரத்தில் இந்த மூன்று அனுபவம் நமக்கு அவசியம். So in this earthly tabernacle, in this body, we need these three experiences. இந்த கூடாரத்திலிருந்து நாம் பெயர்த்து விசுவாசத்தில் கடந்து போய் நாம் எங்க போய் சேருவோம்? நித்திய கூடாரமாகிய பரமேசில் போய் சேர வேண்டும். In this tabernacle we have to walk by faith and we have to reach our eternal city, the new Jerusalem, heavenly Jerusalem. வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம், அன்பு, நம்பிக்கை நிலைத்தில் பூமியில நிலைத்திருக்கிறது, அது மேலானது அன்பு என்று வாசிக்கிறோம். In the Bible we read the faith, the hope and charity abides forever, but amongst these three the charity is the chief. இதை குறித்தான் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம். Regarding this, we read in book of 1 Thessalonians. First chapter 2-4. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம்.
We give thanks to God always for you all, making mention of you in our prayers, remembering without ceasing your work of faith and labor of love and patience of hope in our Lord Jesus Christ, in the sight of God and our Father, knowing, brethren beloved, your election of God. Every believer who has been prepared for the New Jerusalem, in this life they have to understand first whether they are chosen or not. When we read in Mark chapter 3 verse 13 to 15, the Lord called many people, out of them Lord chose only 12 and he called them as apostles. Only when we are chosen by God we can understand we are the people according to his will. The Lord severed 12 people as apostles for his ministry. So we are the chosen people of God, saints of God. We are called to live by faith. Abraham, Israel ஜனங்கள் in the Old Testament, the people of Israel, they stepped out of Egypt. In this world, we are called, though we have everything in our life, but we have to live as if we don't have anything. So we have everything to enjoy, but we should not enjoy. We can buy everything, we can enjoy everything, but we should not, it's not convenient unto us. It will not create edification. So we are called to live a way where we have everything, but we should live as though we don't have anything. There are so many temporal pleasures in this world, but we should not enjoy this worldly pleasures. We should not enjoy this worldly luxuriousness. We should not put on the fashions of this world. We are separated by God and chosen by God as the saints of God. So in our spiritual life, we must mandatorily we should have this faith, hope and charity. In our faith, we should reveal our works. When we say faith, when some trials and temptations comes, we have to reveal our faith through works. James 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். Was not Abraham our father justified by works when he had offered Isaac his son upon the altar? ஒரே குமாரன் ஏக சுதன் அவர் பிரியமானவர். His only son, his beloved son, his only begotten son. The Lord said, offer your son as sacrifice. It's a situation where the Lord wants to try the faith of Abraham. Abraham did not ask any questions. Lord, I asked this child from you. You gave me this after 25 years. We read in the word of God, by faith he offered this sacrifice and he got it back. Whatever the Lord says, we have to take it that by faith and we have to walk, act upon it so that we can walk in faith. Then the labor of love. Hebrews 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. For God is not unrighteous to forget your work and labor of love which he have showed toward his name, in that he have ministered to the saints and do minister. அவருடைய அன்பின் அவருடைய நாமத்திற்காக அவருடைய அன்பினால் பிரயாசப்பட்டார். They labor for his name, but the labor of love.
ஆனா கர்த்தர் மறந்துவிடுகிற தேவன் அல்ல. God is not unrighteous to forget that. அன்புக்குள்ள சொன்னா நம்முடைய பிரயாசம் வேணும். So if we want, if the Lord wants to love us, we must walk. என்ன பிரயாசம் படுகிறோம்? What you labor for that? என்ன தியாகம் பண்றோம்? What you sacrifice for that? இயேசு பூமியில ஜீவித்தார், அவருடைய அன்பு கொண்டார், தன் ஜீவனையே தந்தார். Jesus lived on this world, he loved us and he gave his life for us. நமக்காக என்ன பண்ணினவர் ஏற்றுக்கொண்டார். He did everything for us and he accepted us. நம்மேல் வைத்த விதேயப்பட்ட அன்பின் துமாக தன்னையே தியாகம் பண்ணினார். Because of the precious love that he had upon us, he sacrificed his own life. மூன்றாவது, thirdly, நம்பிக்கையின் பொறுமை என்று வாசிக்கிறோம். We read the hope is like gold. எபிரேயர் 12:80 வசனத்தை வாசியே. Hebrews 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். Wherefore seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us, looking unto Jesus, the author and the finisher of our faith. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் விசுவாசி தோங்குகிறவராகிய முடித்தவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பொறுமையோடு ஓட வேண்டும். In the race that is set before us, we have to look unto Jesus, the author and finisher of our faith, and we have to run patiently. உதாரணமாக யாக்கோபு 5:7 வாசிக்கிறோம். For example, let's read James 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். Be patient therefore, brethren, unto the coming of the Lord. Behold, the husbandman waiteth for the precious fruit of the earth, and hath long patience for it, until he receive the early and the later rain. நற்பலனை பெற்று கொள்ளும்படியாக, to receive the precious fruit of the earth, முன்மாரிக்காக பின்மாரிக்காக பொறுமையோடு காத்துக்கொண்டிருக்கிறான். Waiting patiently for the early and later rain. கர்த்தருடைய நாம் கர்த்தருடைய வரையே போகும்போது நாம் ஒரு நற்பலனை அது பிரதிபலனை பெற்றுக்க முடியாது ஆயத்தமாக்க வேண்டும். Beloved people of God, we have to be prepared when we go in the coming of the Lord to receive the precious fruits. பூமியிலே எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். We labor so much in this world. எவ்வளவு பாடுபடுகிறோம். We suffer so much. எவ்வளவு கஷ்டப்படுறோம். We undergo much difficulties. ஆனா நம்முடைய பிரதிபலன் நித்தியம் கிடைக்கும்ன்ற விசுவாசத்தோடு பாடுபடுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். You have to examine, for all your labor, will you get reward in eternity or not? யாக்கோபு 5:11 வசனத்தை வாசிக்கும்போது, James 5:11, யோபுடைய பொறுமையை குறித்து வாசிக்கிறோம். There we read about the patience of Job. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. Behold, we count them happy which endure. We have heard of the patience of Job and have seen the end of the Lord, that the Lord is very pitiful and of tender mercy. செயலின் முடிவை காணும்படியாக அவர் பொறுமையா இருந்தார். He was very patient to see the end. He was waiting patiently to see his end. அப்படியானால் கர்த்தருடைய இந்த நாட்களிலே நம் வரையை ஆயத்தமாக்கப்பட வேண்டால் இவ்விதமான பொறுமையை நமக்கு தேவை. Yes, beloved people, if we want to be get ready for the coming of the Lord, we need such patience in our lives. அதனால் விசுவாசத்தின் கிரியை நமக்கு அவசியம். We need the work of faith. அன்பின் பிரயாசம் நமக்கு அவசியம். We need the labor of love. நம்பிக்கையின் பொறுமையும் அவசியம். We need the patience and hope. மூன்று அனுபவங்கள் நம் ஜீவிதத்தில் இருந்தாதான் நாம் கூடாரமாய் மாற்றப்பட முடியும். Only if we have these three experiences in our life, we can become a tabernacle. நாம் விசுவாசி விசுவாசின் சொல்ல முடியும், விசுவாசிகளின் சொல்ல முடியும், விசுவாசி ஜீவிக்கிறேன் சொல்ல முடியும். We can say that I am a believer, I live by faith and I walk according to the faith. அதனால் இது
या कत्तर यार इतने कुंडा और जीवित कुंडा यार वो अनुभव So these are all the experiences will be seen in the people who are chosen by God. इन अनुभव वाल के लिए ना विश्वास जीवित जीवित कुंडा जो सोचने वाले में पर्चियों में दिख कुंडा If you don't have these experiences in our life, you cannot stand in faith when the trials and temptations comes. You cannot stand. अनुभव नंबिके विश्वास ही नहीं ना उन्नत सेंध विश्वास ही नहीं ना If you don't have this faith, hope, and charity, you will fall. You cannot go in the coming of the Lord. நம்முடைய ஆவிக்கு இடையே ஏதோ காலத்துல நாம் குறைபட்டிருக்கிறாரே அந்த கூட விழுந்து போறது. The tabernacle is fallen because at some aspect in our spiritual life we are lacking. ஒருவேளை அந்த முளையானது அசைஞ்சு அசைஞ்சு காத்துல அசைஞ்சு That stakes may become loose because wind is blowing upon that constantly. It is moving and it will turn. It will be broken down. Mere kora se katir chumdiyar kairu andu pona kore kora yinamir po. Even the cords become loose, your tent will be rolled away. Mere chumdiyane andha thuni andu parasai pona pade arida pelu andu pade adi nikhe chumdiyaje pichi kundo po. The cloth which is used to cover the tent, if it becomes old, and then it will tear and it will not stand there. அதனால இந்த அனுபவத்தில ஏதோ ஒரு காலத்துல விழுந்து போயிட்டோம் கத்த திருமால் உன்னை கட்டி எடுப்பா வாஞ்சிக்கிறார் Amongst these three experiences you might have been fallen in any of these so the Lord in this morning wants to renew in this experience அப்ப நம்ம ஆவிக்கு ஜீவிச்சிட நாம் கட்டி எழுப்பப்பட்டோம் என்பது நம்பிக்கை என்ன So what is your hope when you are built up in the spiritual life நம்ம ஆவிக்கு கூடாரம் நன்றா இருக்குன்னு சொன்னா அதுளுடைய நம்பிக்கை என்ன When you say my spiritual tabernacle is good what is the hope for that தேவன் நம்ம தெரிந்து கொண்டா நான் உறுதி விசுவாசம் உறுதியா What is the sign that the Lord has chosen me? I am standing firmly for the faith. பழைய பன்னிரண்டு ஒரு சம்பவத்துக்கு நாம் வாசிக்க போகிறோம். If we are going to read about an incident which took place in Old Testament. There was a great tumult, rebellion in the congregation against Moses and Aaron. நானும் உங்களை போறதா இருக்கிறோம். நீ எங்களுக்கு எங்க வேலை வாங்க வேண்டாம். One group of people arose and said, "We are also like you. You don't ask us to do any works." They said, "Don't exercise authority over us. You be in your own place." Book of Numbers, chapter 16, first 7 verses. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராக என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான் பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்டு பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் ஒன்று செய்யுங்கள் கோராகே கோராகின் கூட்டத்தார்களே நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சன்னிதியில் தூபவர்க்கம் இடுங்கள் அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானா இருப்பான் லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான் இங்கே தேவன் யாரை தெரிந்து கொண்டார் என்பதை நிரூபிக்கும் Moses is quoting something in order to prove whom the Lord had chosen. You take your censers and come to the presence of God. கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அப்பொழுது தூப கலசத்தின் மூலமாக அக்கில் போது மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொல்றாங்க Through the fire and through the censers we can understand whom the Lord had chosen. இரண்டாவது 7 அதிகாரம் 17 Secondly, 17th chapter. முதல் 5 வசனத்தை வாசியுங்கள் First 5 verses. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய் அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும் அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய் இங்கே வாசிக்கிறோம்
ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒரு கோடு கொண்டாங்க. Here we read, in each tribe you bring a rod. அந்த பேர் அது மேல் எழுத வேண்டும். The name of the tribe should be written upon it. அப்போ ஆரோனின் கோல் ஆரோனின் பேர் லேவியின் கோத்திரத்தில் எழுத வேண்டும். And the name of Aaron should be written upon the rod of Levi. எல்லாத்தையும் கொண்டு வந்து தேவசபையில் வைக்க வேண்டும். We bring all that and put it before the presence of God. அடுத்த காலம் எழுந்து போன பிற்பாடு. The next day morning when you go and see. ஆரோனின் கோல் துடித்தது என்று வாசிக்கிறோம். We read that Aaron's rod budded. இரண்டாவது அது துடித்தது. ரெண்டாவது பூ பூத்தது. மூன்றாவது காய் காய்ச்சது. நான்காவது பழம் உண்டானது. We read first Aaron's rod budded, then blossomed, then it gave fruit, unripe fruits, and then it gave ripe fruits. இப்ப நாம் அறிய சத்தியம் என்ன? So what is the truth we get out of that? கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். We have to understand the Lord has chosen the nation. கர்த்தர் தெரிந்து கொண்டா நீ தூபம் கலகத்தை வச்சு தேவன் தூபம் காட்டும் போது கர்த்தர் அங்கீகரிக்க ஜெபத்தை அங்கீகரிக்க வேண்டும். So when you take a censer, when you pray before the Lord must acknowledge, accept that prayer. நீ ஜெபிக்கும்போது உடனே கர்த்தர் பதிலளிக்க வேண்டும். When you pray, the Lord has to answer immediately. இரண்டாவதாக தேவ சமூகத்தில் அந்த கோல் வைக்கப்பட்ட பல் அவருடைய நீ உண்மையாக தேவனால் தெரிந்து கொள்ள மனுஷனாக இருந்தால் உன் வாழ்க்கை ஒரு எழுப்பு உண்டாகும். Second, the rod of Aaron is kept in the presence of God. That means, if you are chosen by the Lord, there will be a revival in your life. திரும்பமாக அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். It has to be quickened again. திரும்பமாக உயிரடைய வேண்டும். It has to bring back to life. திரும்பமாக துணை விட வேண்டும். It has to bud again. அது பூ பூக்க வேண்டும், வாசனை வீச வேண்டும். It has to bring forth sweet fragrance and blossom. காய்ச்சி பழம் பழுக்க வேண்டும். It has to bring forth fruits. அது மற்றவங்க பிரயோஜனமா இருக்க வேண்டும். It has to be beneficial for others. நீ விருது போல கூடாரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறாய். Otherwise you are a fallen tabernacle. நீ ஒரு காலத்துக்கு தெரிந்து கொண்டது உண்மைதான். It's true, once the Lord has chosen you. ஆனா இந்த நாளிலே கர்த்தர் தெரிந்து கொண்ட அனுபவத்தை நீ இழந்து போறதுனால நீ சாதாரண மனுஷன் போல் மனுஷன் போல் ஜீவிக்கிறாய். In these days, because you have lost all those experiences, but you are living as a dead man in your spiritual life. இந்த நாட்களும் வாழ்க்கையில் எழுப்பு இருக்கா? In these days, do you have revival in your lives? ஒரு பின்மாறு அபிஷேகம் ஊற்றப்படி சுவாவங்கள் மாற்றப்படுகிறதா? Is your all your characters are being transformed? பின்மாறு அபிஷேகம் ஊற்றப்படும்படியா தேவசந்த காத்திருக்கிறாயா? Are you waiting in the presence of God for the anointing to be poured upon you? கர்த்தர் எடுத்து பாவித்து நாக்கிலே வாசனை வீசும்படியான சுகந்த வாசனையை மாற்றிக்கொண்டிருக்கிறாயா? Are you as a sweet smelling savor to the Lord? பணங்கள் நற்கனி கொடுக்கிற சகோதரன் சௌரியம் மாறுகிறாயா? Are you becoming as a brother and sister giving forth good fruits for others? காலத்தில் கனி கொடுக்கும்படியான அனுபவத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறாயா? Are you growing in the experience of bringing forth fruits? என்றால் நீ விருந்து போட கூடாதுக்கு If these are not in your life, you are a shadow for that fallen tabernacle. The Lord says that you want to be quickened and renewed again. The Lord says to rise you up from your fallen state. First you need a former anointing. You lost your former anointing. தேவன் சமூகத்தில் வந்த உடனே அப்படியே ஆவி இருந்து குதிக்க வேண்டும். As soon as you come to the presence of God, you have to be filled in the spirit of God and jump. ஆதியில் பெற்ற அபிஷேகத்தை நீ பாதுகாக்க வேண்டும். You have to preserve your first anointing. பிறகு அந்தந்த நேரத்தில் கர்த்தர் அபிஷேகிக்கும் போது அந்த ஆவியிலிருந்து நீ நிரப்பப்பட வேண்டும். Then as and when the Lord is filling you with anointing, you have to be infilled with that spirit. உன் வாழ்க்கையில் ஒரு எழுப்பு உண்டாகணும். You must have a revival in your life. ஜீவிதத்தில் மாற்றம் உண்டாகணும். There must be transformation in your life. மாற்றம் உண்டாகணும். Change in your character. ஜீவிதத்தில் மறுபட வேண்டும். You have to be transformed. இந்த நேரத்தில் கர்த்தர் வந்தா நான் ஆயத்தம் ஆக சொன்னதுக்கு வச்சு நீ ஆயத்தம் ஆக வேண்டும். Whenever the Lord comes, you have to be prepared to meet him. What is the Caleb says? நான் மோசியோடு இருந்து போய் என் வயசு 40. When I was with Moses, my age was 40. அந்த நாள் இருந்த அந்த பலன் இப்ப 85 வயசாது. அந்த பலன் எனக்கு இருக்கு. Now my age is 85. The strength that I had in those days, the same strength I have now. அதே பலத்தை நான் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறேன். We have to preserve the power of God. இந்த மலைநாட்டை தா Give me the hill country. ஏனாக்கிற துரத்தி விட்டு நான் அதை என் சொந்தமாக்குவேன் சொல்கிறார். He says, I will drive away the Anakims and I will possess that land. அந்த கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகமே அபிஷேகம் ஊற்றி கொண்டே இருக்கிறார். The Lord in these days has been pouring anointing upon anointing upon you. வல்லமையே வல்லமை ஊற்றி கொண்டே இருக்கிறார். He's pouring his power upon power upon you. நீ பலத்தின் மேல் பலன் என்பதை வாசிக்கிறார். The Lord desires that you have to go from strength to strength. ஆனா கர்த்தர் கொடுக்கும்படியான அபிஷேகத்தை நீ நிறைந்து அந்த அனுபவத்தை பெற்று சாட்சியா ஜீவிக்கிறாயா வண்ணமை தரித்த சௌரவ சௌரியா இருக்கிறார் என்பதை ஆராய்ந்துப்பார். You have to examine whether you are living according to that anointing the Lord has been giving you as a testimony for the anointing.
அதனால்தான் இந்த நாட்கள் நாம் எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலை நாம் காணப்படுகிறோம். That's why in these days we are in a state where we will not be caught up. ஒரு பின்மாறி அபிஷேகம் நாக்கு ஊற்றப்படும்படியான காரம் ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும்படியான காரம். This is a days a former anointing has been pouring continuously upon us. இவ்விதமான கன்வென்ஷன் நாட்கள்ல நீ நாக்கின் அபிஷேகம் பெற்று உன்னை புதுப்பித்து வரையக்கிறீ ஆயத்தப்படவே. During such days of convention you have to receive an anointing and you have to renew yourself and get ready for the coming of the Lord. உடலில் நடக்கும்படியான பல சம்பவங்கள் உன்னை எச்சரிக்கும்படியான ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. Many incidents happening around this world is warning you. நீ பூமிக்கு சகுரன்னு நிச்சயிச்சு போற சகுரன்பதி ஞாபகமூட்டும். It will help you to remember, are you going to be in this world or will you go in the coming of the Lord? நிச்சயிச்சு நீ போவேண்டோ பூமி உனக்கு கூடால் கிடையாது இவிட்டு போகும்படியா காலம் வந்துவிட்டது என்ற பூமியை வழி அனுப்ப முடியாத காலமாய் வந்து வந்துவிட்டது. Time has come where you should not live in this world for a long time. We have to go to our eternal tabernacle. அதனால் வரும் முடியாத சம்பவங்களை பார்த்து நீ தான் ஆயத்தப்படவே. So looking at the incidents that are happening around you have to prepare yourself. கர்த்தர் கொடுத்த முடிவாக ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். The Lord is going to pour a great anointing upon us. ஜீவத்தை கட்டியெழுப்ப போகிறார். Again he is going to build up your life. ஒரு விழுந்து போன நிலத்தை எழுப்பிய போகிறார். The Lord is going to rise up your fallen life. திறப்பு நாகத்தை அடைக்க போகிறார். Lord is going to close all your breaches. எடுத்து போறார். He is going to take away all your evil characters. எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். He is going to renew everything. நீ இந்த இடத்தை நீ கடந்து போவது ஒரு புதிய மனுஷனாய் கடந்து போக போகிறாய். As you leave this place you will be a great man for God. கர்த்தருடைய சிருஷ்டிக்கு முடியாத நேரம்தான் இந்த நேரம். This is a place where the Lord wants to try you. ஆனா மறுபோது என்ன? But in other place நம் விசுவாசம் நம்பிக்கை பொறுமை சோதிக்கப்படும்போது நாம் என்ன செய்யும் என்பதை ஆராய்ந்து பார். In other part we have to examine when our faith or hope and patience is being tried what we have to do. நீ உறுதியா நிற்கிறாயா ஸ்திரமா நிற்கிறாய் என்பதை ஆராய்ந்து பார். Are you stable? Are you standing firmly in the midst of the trials? விசுவாசம் நிற்க முடியுமா என்பதை ஆராய்ந்து பார். You have to examine whether will I be able to stand in faith. பலவிதமான சோதனை பரிசோதனை நிற்க முடியுமா என்று ஆராய்ந்து பார். In the midst of so many trials and temptations you examine whether will I be able to stand or not. தேவன் என்னை நெருக்கி ஏவுகிறது என்னை எந்த மனுஷன் பிரிக்க முடியாது சொல்லத்தக்கதாக அன்புக்கு The love of God constraineth me. No man can separate me from the love of God. Such a situation will come. You have to stern abide in that love of God. Examine yourself. When the trials come, whether will I be able to stand? A time will come where you lose all your hope. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். Your time will come you'll be in a hopeless state. கர்த்தரை நம்பி ஜீவிச்சு என்ன பிரயோஜனம் சொல்றதுக்காக ஒரு கட்டத்துக்கு வரும். You will come in a state where you will say what is the profit I trust on the Lord and live I did not get anything. அப்போ உன் ஜீவத்தை திருமாணி கட்டெடுப்பு முடியாது நீ பிரயாசப்படவே. At that time you have to labor to build up your fallen life. விருந்து போன உன் ஜீவத்தை திருமாணி கட்டி எழுப்ப வேண்டும். You have to rise up build up your fallen tabernacle. என்னென்ன காலடி விருந்து போனாய் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை புதுப்பிக்க வேண்டும். You have to examine what are the places and what are the life aspects I fill and you have to renew that. The Lord has given this meeting so that you may renew those things. இந்த கூட்டத்திலே உன் ஜீவிதத்தை புதுப்பித்தால் in this meeting if the Lord renews your life அடுத்த கூட்டம் அடுத்த ஒவ்வொரு கூட்டத்திலும் புதுப்பித்து தேவன் எலிசியா நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். In the next meeting every meeting the Lord will renew you and he will prepare you for the eternity. Matthew 7th chapter 21 வசனத்தில் 27 வசனம் வரை வாசியுங்கள். Read from verse 21 to 27. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விடவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இங்கே வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் தன் வீட்டை கட்டுகிறான். Here we read a man builds his house. அவன் மணல் மேல் கட்டுறானா
அது அஸ்திபாரத்தை போறானா கண்மணி மேல் அவன் கட்டி அஸ்திபாரத்தை போறான்னு அதான் கேள்வி. Here the question is whether he lays the foundation of his house on upon sand or upon a rock. கர்த்தருடைய வார்த்தையில என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்றவன் தான் கண்மணி மேல் அஸ்திபாரப்பட்ட மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். The Lord says, whosoever heareth these sayings of mine and doeth them, I will liken him unto a wise man which builds his house upon a rock. பெருமழை வரும், பெரும் வெள்ளம் வரும், காற்று அடிக்கும், அது அசைக்கப்படாது. The rain will descend, the floods will come, the winds will blow, but it will not be shaken. மணலின் மேல் கட்டுறது சாதாரண ரொம்ப ஈஸியான காரியம். It is very easy to build a house upon a sand. கையினாலே எடுத்து 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 என்ன செய்யறா, குழி தோண்டி அதை கட்டினான். So here he dig and dig and he build the house upon that. அது வெள்ளம் வரும்போது அது பெருமாள் பேஜ் வெள்ளம் வரும்போது அது கீழே போய் கீழே அடியில போய் என்ன செய்யும், அது பதிச்சு கொண்டு போகும். So when the rain will come, when the floods will come and the winds blow, it will go deep down and it will roll down your house. நீரோட்டமானது அக்கீர போய் நீரோட்டம் இருக்கிறது மணல் அடிச்சு அடிச்சு கொண்டு போயிடும். The floods will, the water will go deep down and it will corrupt your house. அதனால வீடு கட்டுறது ஒரு ஜீவத்தை கட்டியது நகுவா நீ கட்டி எழுப்புறா. So like a building a house, you will build your life easily. கண்மணியா இயேசு கிறிஸ்துவுக்கு ஆழமாய் தோண்டி அந்த அஸ்திபாரம் போடுவது கடினமான காரியம். Digging deep and laying foundation upon a rock which is Christ, that is a hard thing. அஸ்திபாரம்னா அஸ்திபார உபதேசங்கள். When we say foundations, those are doctrines. அஸ்திபார சத்தியங்கள். Those are truths. கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் என்ன சொல்ல அதன் பிரகாரம் நீ உன் ஜீவிதத்தில் உன் ஜீவிதத்தை கட்டி எழுப்ப வேண்டும். According to the word of God, whatever the Lord has taught you, you have to build up your life. When we say rain, the trials and temptations that would come against your hope. சொந்த முயற்சி செய்யற மனுஷன் தன் வீட்டை கட்டி எழுப்ப முடியாது. A man who is laboring on his own, he will not build up his house. ஒரு மனுஷன் தன் உலகத்தின் காரியம் நம்பியோ ஐஸ்வர்யத்தை நம்பியோ மற்ற எந்த மனுஷனும் நம்பியோ ஜீவித்தானா தன் ஜீவிதத்தை கட்டி எழுப்ப முடியாது. A man who puts his confidence upon these worldly things or upon the worldly riches and his wealth, he cannot build up his house. பாரமான வருத்தம் வரும் சில சூழ்நிலை உண்டாகும். There will be some situations where so many burdens you have to encounter. 1 Corinthians 2 Corinthians 3 Corinthians 8 9 10 வாசிங்க. 2 Corinthians chapter 1 verse 8 9 10. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். பாரமான வருத்தம் வரும். There will, you will have so many burdens. உன் நம்பிக்கையை அடித்து போகும்படியாக பாரமான வருத்தம், தாங்க முடியாத வருத்தம் உண்டாகும். You will have so many burdens and problems in your life where it will make you to lose your hope. இனிவேறா ஜீவிப்பனோ இனியொன்று ஒரு சந்தேகம் வாழ்க்கையில் வரும். You will have a doubt and question whether will I be able to survive. இது பெருமழை போல ஒரு சூழ்ந்து கொள்ளும்படியான அனுபவம். It's an experience like that rain. அப்போஸ்தலர் 27:20 வாசிக்கும் போது, when we read in Acts 27:20, மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்றும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை போயிற்று. All of our hope that we should be saved was then taken away. பெரு மழை பெய்து பெரு காற்று அடிக்குது, ஒண்ணும் பண்ண முடியாது. The great rain comes and great wind comes, you cannot do anything. கைக்கு நிஞ்சன காலம் வந்து படு தடை போக முடியாத காலம் வந்து படு நம்பிக்கையற்ற நேரத்தில் வந்துடும். You will come in a hopeless state where we will not able to do anything. நீதிமொழிகள் 11:28 வாசிக்கும் போது, Proverbs chapter 11 verse 28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தடைப்பார்கள். உன் வாழ்க்கையில கத்துமே நம்பிக்கை வைத்து ஜீவிப்பது பதிலாக ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை வைக்கிற மனுஷமே நம்பிக்கை வைக்கிற மனுஷனா விழுகிதான் உண்டாகும். Instead of keeping your trust upon the Lord and confidence upon the Lord, if you keep your trust and confidence upon men, then you will வாழ்க்கையில ஏ நம்பிக்கையோடு ஜீவிக்க முடியல. Why you are not able to live in hope? கர்த்தரை மட்டும் நம்பி ஜீவிக்க உன்னால் முடியல. Why you are not able to put your trust only upon the Lord and live? பாரமான சில வருத்தம் வரலாம்.
When you have so many burdens. Nambi kattupomdiya sela soonadigal poratla varala. You will have so many struggles and situations where you lose all your hope. Manushar nambi aishwaryathirambi jeevithanale un valkai viduga varala. Because you trust all your riches and wealth and lived, you will face that state. Indha naakkalde adhalala vittu kattapakkamai thiruvaya. In these days, give up all those experiences and come back to the Lord. Kattamel un nambikai vaippaya. You put your trust upon the Lord. Kattavu unniye na nambi irukkare. You say, Lord, I am trusting only upon you. Nambikai oru kaalam yaari eduthupadamudiyaa. Nobody can take this hope away from me. Enna upathilum paaduvandhaalum unniye nam nambi jeevikkare. Whatever the sufferings and tribulations might come, I trust only upon you. Maaru varthu vandhaalum na adukku kavadapada porudhu kediyaa. Though so many burdens and sentence of death would come, but I will not bother about. Ulagathil nambiyo aishwaryathil nambiyo jeevippadhu kediyaa. I will not believe upon this worldly riches and wealth. Neere nambikai. You are my hope. Endu oru pudhiya thirmanam seivomaa. You take such a new decision. Oru pudhiya thirmanam seiyumbodhu kathar kiri seivaa. When you take a new decision, the Lord will walk. Yesaiya raja kaalathu vandha sodhanaina avan kathai thaan nambirundha avan veitha nambikai pole vera endha rajyam munnu pinnu irundhadu endru vaasikkiram. The king Ezekiah, when he encountered a trial in his life, he trust upon the Lord completely. Like that king, we could not see any king before and after. Sathru avan virudhamaga irundhu போராடினாலும் அவன் மேல வைத்த நம்பிக்கையை மறக்கவே கிடையாது. Though enemy he rose against him, but he did not lose the hope upon the Lord. கர்த்தரின் அவன் நம்பிக்கை வைச்சனா கர்த்தரே அவனுக்கு யுத்த செய்து ஜெயித்து வைத்தார். Because he kept his hope upon the Lord himself fought the battle and got the victory. நீ கர்த்தரின் நம்பிக்கை வைச்சிருக்காயா, மனுஷமே நம்பிக்கை வைச்சிருக்காயா, மனிதமே நம்பிக்கை வைச்சிருக்காரா, பிள்ளையுமே நம்பிக்கை வைச்சிருக்கா, முதலாவது நீ ஆராய்ந்து பார். First you examine, is your hope is upon the Lord or upon your family or upon your children or upon your wife? உன் நம்பிக்கை எதில் மேல் நீ வச்சு கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறாய்? Upon which your hope is there and you are building your life. என் புள்ள இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, படிச்சு பட்டம் பெற்று நல்லா வேலை செய்வா, கல்யாணம் பண்ணி என் புள்ள என்ன பாதுகாக்கும். If my children is there, they are living, they are studying well and he is in good job and he will preserve me. எனக்கு ஐஸ்வர்க்கு இவரோட பணம் இருக்கு, ரெண்டு சந்ததி மூணு சந்தி பணம் சேர்த்து வச்சிருக்கு, இவர் எதை குறித்து நம்பிக்கை, இதை வச்சு நான் சமாளிப்பேன் நினைக்கிறேன். You may think I have wealth, I have riches, I have amassed money for 2-3 generations, with that I can live. ரெண்டாவது பெருவெள்ளத்தை குறித்து வாசிக்கிறோம். பெருவெள்ளம். Next we read about the flood. உன் அன்புக்கு விரோதமாய் வரும் சோதனை. A trial that come against your love. வெள்ளம் போல் வரும். It will come as a flood. வெள்ளம் போல் சத்து வரும்போது ஆவியர்கள் அவர் விரோதமாய் கொடி ஏற்றுவார்னு வாசிக்கிறோம். We read in the word of God, the devil, the Satan will come as a flood against you, but the spirit of the Lord will raise up the banner of victory. அன்பு என்று சொல்லும்போது சுவாவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. When we say love, it reveals your character. கிறிஸ்தின் சுவாவத்தை நான் தரிக்க வேண்டும், தேவனுடைய சுவாவத்தை நீ தரித்து ஜீவிக்க வேண்டும். You have to put on the character of Christ and the character of God. அந்த அன்பினால் நீ நிறைந்து ஜீவித்தாயினால் கர்த்தர் எல்லாவற்றிலும் முற்றும் ஜெயம் கொடுக்கிற ஜெயனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். You have to understand, if you are able to fill with the love of God and live, you will be able to overcome anything. 2 கொரிந்தியர் ரோமர் 8:36-37 வாசியே. Romans 8:36-37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. அன்புக்குள்ளே முற்றும் ஜெயம் கொள்கிறாய் இருக்கிறோம். We are more than conquerors through him that loved us. முற்றுமாக நீ அவர் மேல் அன்பு வைத்திருந்தால், if you love him wholeheartedly, அந்த அன்பு கிறிஸ்துவின் அன்போடு பிணைக்கப்பட்டிருந்தால், if your love is knitted with the love of Christ, பிரிக்க முடியாத அன்பாய் இருந்தால், if it is inseparable love, உனக்காக முற்றிலும் ஜெயிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். There is a God who overcame everything for you. அவர் அன்பினால் நீ ஜெயம் பெறுவாய். By his love you will overcome. கர்த்தருடைய நாமத்தில் பெருவெள்ளம் வரலாம்.
Beloved people, in these days floods would come. Unna adichukundu pogumdiyadu venna varala. A time will come where it will take away and go. Unna nirumbulamakumdiya venna varala. It may come to destroy you. Thaayin anbu pelsanne. Your motherly love is not great. Thaavpudi anbu pelsanne. Your father's love is not great. Pridhi anbu pelsanne. Your children's love is not great. Ulachin anbu pelsanne. This world's love is not great. Parachin anbu pelsanne. Others' loves are not great. Athunirvaikumdiyadu anbu nere pettadu. The love that is you have upon the God is so precious. Adu pirikkumdiyadu anbu. That is inseparable love. Adikkumdiyadu anbu. Nobody can take away from you. Maatumdiyadu anbu. You cannot see that love. Andha anbinaani inaikkappattu muttumai oppukottaayanal ungalukku jeyichitharuva. If you surrender completely for that love and knit together with that love, he will give you the victory. Endha pora sodhinu vandhaano nee adupadi kaarupadavan avasiyam. Though the temptations might come as a great flood, you need not to bother about that. Avan anbin settukku nee marindirupai. You will come and hide under his wings of his love. Avan anbin settil marichurai paadhaathu jeyichu vaaitharuva. He will hide you under his pavilion, his wings, and he will preserve you. Moondhavadhaaga, thirdly, காற்று wind விசுவாசி ஜீவிதத்துக்கு விரோதமாக உரியான சோதனை. Temptations and trials that would come against your faith life. உன் விசுவாசி விரோதமாக உரியான சோதனை என்ன? What is a trial that would come against your faith? பலத்த காற்று, பெருங்காற்று, சூறாவளி காற்று, பலவிதமான சுழல் காற்று, பலவிதமான காற்று குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். In Bible we read about the different types of wind, the world wind and the great wind, south wind. ஆனா மறுபதில யோபுக்கு வந்த காற்று பெருங்காற்று. The wind that came against Job is a great wind. அந்த காற்றிலே அவர் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போறது. In that wind he lost all his blessings. அவர் ஐஸ்வர்யத்தை இழந்து போனார். He lost all his riches. தன் பிள்ளைகளை இழந்து போனார். He lost his children. தன் மனைவி இழந்து போனார். Lost his life. தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் ராக்காரியினை இழந்து போனார். He lost all his wealth. அவருடைய நண்பர்கள், நன்மை பெற்றவர்கள் எல்லாம் அவரை கடந்து போனார்கள். His friends and acquaintances who received goodness from him, they left away. நாற்று மறித்த நேரத்திலே கத்தோடு உறவாடி கொண்டு அவர் விசுவாசி நிலைத்திருக்கின்றான். In a stinking state he was conversing with the Lord and he is standing firm in the faith. நாம் சோதிக்கப்பட்ட பிற்பாடு நான் பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்கிறார். He says after I tried I will become as gold. யோபு 23 அதிகாரம் 10 வசனத்தை வாசியுங்கள். Job 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவரினை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவரினை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். After he has tried me, I shall come forth as gold. உன் விசுவாசம் சோதிக்கப்படும் காலம் உண்டாகும். A time will come where your faith will be tried. உன் விசுவாசம் குறித்து நீ ஜாக்கிரதையா இரு. How to be diligent about your faith. நான் விசுவாசியர் இன்னார் என்று அறிவேன் என்று வெளிப்படுத்தி வாழ்க்கை இருக்க வேண்டும். You must have a revelation that I know whom I have believed. 1 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் போது, 1 Peter chapter 1 verse 7. உலகத்தில் விதையை பெற்று பொண்ணானது வெண்டியானது சோதிக்கப்படுவது போல பரிசிக்கப்படுவது போல உன் அசைப்பாக்கு வெளியேற்றப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்படும் என்று வாசிக்கிறோம். We read in the word of God that as a precious metals in this world like gold and silver are tried, your faith is so precious, more precious than that will be also tried. வாசி. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அதை பார்க்கிலும் விலையேறப்பட்ட விசுவாசம் என்று வாசிக்கிறோம். Here we read that your faith is more precious than that of gold. உலகத்தில் பொன்னு தான் விலையேறப்பட்டது. Here in the world so precious is gold. ஆனா அதை பார்க்க விலையேறப்பட்டது விசுவாசம். But more than precious thing is faith. அந்த விசுவாசம் கர்த்தர் நமக்கு தந்தார். The Lord has given that faith. நம்ம ஆரம்பித்து வைத்தார். He has started that faith. அது முடிக்கும் வரையிலும் கர்த்தர் இயேசு நம்மோடு கூட கிரியை செய்கிறார் இருக்கிறார். The Lord Jesus Christ will be with us and will be walking through our life until we finish that faith. விசுவாசம் தோக்கிறோம் முடிக்கிற வரை கர்த்தர் இயேசு வாசிக்கிறோம். We read in the word of God the Lord Jesus Christ is the author and the finisher of faith. நம்மை விலையேறப்பட்ட மக்களாய் மாற்றும்படியாக அந்த விலையேறப்பட்ட விசுவாசி தந்தார். In order to make us a precious people, the Lord gave us this precious faith. ஆனா விலையேறப்பட்ட விசுவாசமாய் மாறும்படியாக சோதிக்கப்பட வேண்டும். We have that may become a precious people, we have to undergo the trial. சோதனையாலே கடந்து போக வேண்டும். We have to undergo the trial. அப்ப நம்ம ஆவிக்குள்ள நான் விசுவாசியே விசுவாசியே சொன்னாரோ, even in your spiritual life you may say I believe, விசுவாசம் ஜீவிக்கிறேன் சொன்னாரோ, you may say I live in faith, அது விசுவாசி உருவமாக பல சோதனை வரும்போது, when so many trials and temptations come against your faith, நாம் நிற்க முடியுமா என்பதை ஆராய்வார். You have to examine whether will I be able to stand. ஒரு சகோதரர் விசுவாசி நின்றார். Yeah, brother, he was in faith. அவர் இறந்து போயிட்டார். பிள்ளைங்க எப்படி இருக்காரோ தெரியாது. He was dead. I don't know where his children are. Our company in a very simple way. Once a month, doctor fit check ponno. So when he was working in a company, every year he has to undergo a check.
medical checkup போறோம். Every year he has to undergo a medical checkup. அப்ப போகும்போது அவ டாக்டர் சொல்றாரு நீ இப்படி இருக்க ஃபீவர் இருக்கு அதனால நீ மருந்து எடுக்கணும் என்று சொல்லி சொன்னார்கள் டாக்டர். At that time the doctors told him you are so weak so you have to take medications going forward. இவர் விசுவாசம் சொன்னாரு நம்ம இதுவரை மருந்து எடுத்ததுல இனிமேல் மருந்து எடுக்க போறது கிடையாது. And by faith he said so far I haven't taken any medication going forward also I will not take any medicines. நீ போய் மருந்து எடுக்காவிட்டா உன்னை வேலை விட்டு நீக்கிடுவோம்ன்றாங்க. And they said if you don't go to doctors and take medicine we will remove you from this job. அவர் விசுவாசம் சொன்னாரு இது வேற போறாரு பரவாயில்ல அது எங்க கவலை கிடையாது. He said, by faith, though I lose my job, that is not a matter to me, I will not take medicine. So at that time, he had 5-6 small children. He stood firmly for the divine healing. He strove for the faith. He lost the job, there is no income now. விசுவாசி நின்று நின்று கத்திட கண்ணியோடு போராடி 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 அந்த பிள்ளையிட நல்ல படிப்பு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். He stood in the faith and he strove and cried unto the Lord and he helped the children to grow and educate well and get in good marriage. தெரியாது எந்திரும் தெரியாது கத்தர் பணத்தை தந்து ஆகார் தந்து போஷித்தார். The Lord gave money in different ways and he fed him in different ways. யாரு கொண்டு கொடுக்கிறார் தெரியாது யார் மூலமா கொடுக்கிறது தெரியாது வந்து கொண்டே இருக்கும். He don't know through whom and by whom he get the money. But you'll keep on getting money. நல்ல டிகிரி படிக்கும் தியானே அந்த காலத்துல படிக்க வைத்தார். And even on those days the Lord helped those children to get a degree. நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வைத்தார். In a good family he got a children marriage. அவர் மரித்து போன பிள்ளை என்ன சொன்னாங்க எங்க அப்பா விசுவாசி வளர்த்தாங்க. The children after his father's death all the children said my father has grown me up in faith. மரித்து போன விசுவாசம் நாங்க இருக்கிறோம். He said we are now lost that faith. To other denomination appa and adhiyari sonna nyayathirumba nee velaiku varanu sonna that officer said this coming Sunday you have to come to job nyayathirumba nee vera vanda vera senja pembro retreat pa kadaikum if you come to Sunday for work you will receive double wages sonnaru na kristave nyayathirumba na aaradhikka pore devara aaradhikkum da povundhu chida na oru kaalathu vera seiyamaatta and that brother said I am a Christian and Sunday I have to go to worship my God so I will not come to job nee nyayathirumba duty po na varamaatten you go to Sunday job but I will not come nee enna seiyala senjika whatever you do you can do vedavittu neekra neeka enak kaadi cover kedaiyadhu if you want to take my job away you remove it en devan thaan mukkiyam enna sonnar he said my God is important for me அப்படினா உன் ஜீவிதத்தில் இப்படிப்பட்ட போராட்டம் தான் நிக்க முடியுமா in your life if you have such a trial and temptation will you be able to stand போராட்டம் தான் வேற செல்ல பிரிவான் சொன்னா ஞாயிற்றுல தான் வரணும் ஞாயிற்றுல வேற செஞ்சனா தைரியமா விசுவாசத்தில் நிக்க முடியும் சொல்ல முடியுமா in your work spot if they ask you to come on Sunday will you be able to stand firmly for the faith and say I will not come இப்படி விசுவாசத்தில் சோதனை வாழ்க்கையில வந்து நான் நிக்க முடியுமா அதை ஆராய்ப்பா you have to examine when I have such a trials and temptations will I be able to stand பலவிதமான காற்று அடிக்கும் So many wind will come. சூறல் காற்றா இருக்கலாம். It may be a whirlwind. சூறாவளி காற்றா இருக்கலாம். It may be a stormy wind. பெரு காற்றா இருக்கலாம். It may be a cyclone. சூறாவளி சந்திக்க முடியாத காற்று எதிர்த்து நிக்க முடியுமா? When such winds come will you be able to resist them? நீ கர்த்தரின் விசுவாசம் வெச்சு விட்டுவிடாத. You have to keep you should not depart from the faith. சோதனை எதுக்காக ஒரு பரிசுத்தனாய் மாற்றும்தியாக? Why all these trials to make you to sanctify you? ஒரு பூரணராய் மாற்றும்தியாக. To make you perfect. வாசிங்க யூதா 20 அதிகாரம் 20 வசனம் 21 வசனத்தை வாசிங்க நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று வாசிங்க here we read the most holy faith மகா பரிசுத்த விசுவாசம் most holy faith விசுவாசம் வேற faith is different பரிசுத்த விசுவாசம் வேற holy faith is different மகா பரிசுத்த விசுவாசம் most holy faith in the mahapas viswasi nee varana kathai povadima if you are not built up in the most holy faith we will not be able to come nee katti eluppum diyan viswasam
faith to build up your life. கர்த்தருடைய பிரிக்கும்படியாக விசுவாசம். Faith which will not be separated from மகா God. மகா பரிசுத்த விசுவாசம் வாசிக்கிறோம். We read your most holy faith. மகா பரிசுத்தத்தில் பிரவேசிக்கிறவனா நீ மகா பரிசுத்த விசுவாசம் நிற்க வேண்டும். If you want to enter into most holy place, you want to live in the most holy faith. அதனால் பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? What is St. Paul say? நல்ல போராட்டத்தை போராடினேன். I fought a good fight. ஓட்டத்தை முடித்தேன். I finished my life. கர்த்தர் கிருபையாய் தந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I preserved my faith which the Lord has given me. அப்படி என்ன இங்க சொல்றதுக்கு யாரா நம்ம இருக்கிறோமா? So can we be able to say like this? ஆனா மூன்று விதமான சோதனை உண்டாகும். So there will be three types of trials. பெருமலையாவது உன்னுடைய நம்பிக்கை சோதிக்கும்படியான சோதனை உண்டாகும். A rain will come to try your hope. பெருவெண்ணமானது தேவனுடைய அன்பினால் ஒரு சுவாசத்தை சோதிக்கும்படியான சோதனை உண்டாகும். Floods will come to try your love of God and your character. பலவிதமான காற்றுகளும் விசுவாசத்தை சோதிக்கும்படியான சோதனையா வரும். So many winds will blow to try your faith. அப்படியானால் கர்த்தர் சொன்னார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வாயானால் உன் ஜீவத்தை கட்டியிருப்ப முடியும் சொல்றார். The Lord says, if you hearken to my words and do according to my sayings, then the Lord will build up your life. வாசிங்க மத்தேயு 7:24. Matthew 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொன்ன என் வார்த்தை கேட்டு அதன்படி செய்யற எவனோ அவன் நினைச்சா புத்தியில மனசு தன் வீட்டை கட்டும் தான புத்தியில மனசிற்கு ஒப்பிடுது. A man who hearken to my sayings and live according to my words, I will liken him to a wise man who built up his life on a house upon a rock. இந்த நாட்கள் எவ்வளவு சத்தியத்தை கேட்கிறோம். In these days we hear so many truths. இந்த சத்தியத்தை கேட்டு 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 எத்தனை பேர் சத்தியத்தில் ஜீவிக்கும்படியாக பிரயாசம் பண்றீங்க. So many, we hear so many truths and we labor to live according to these truths. என் வார்த்தையை கேட்டு அதான் தேவ சித்தம். Hearing the word of God, that is the will of God. வார்த்தையை நாம் முதலாவது கவனமாய் கேட்க வேண்டும். First diligently we have to hearken to the word of God. இரண்டாவது வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Next we have to examine that word of God. நாம் தியானித்து நாம் ஆழ்கின்ற ஆவிக்குரிய ஜீவிதத்தை கொண்டு வர வேண்டும். Thirdly we have to meditate that word of God and practice that in our spiritual life. அப்ப தேவ சித்தம் நிறைவேறியா நீ முதலாவது ஒப்புக்கொடுக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனமாய் கேட்க வேண்டும். So first if you have to surrender to do the will of God, you have to diligently hearken to the will of, word of God. உபாகமம் 28 அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்பாயானால் உனக்கு ஆசீர்வாதம் If thou shalt diligently hearken unto the voice of the Lord thy God and observe to do all his commandments, you will receive all the blessings mentioned till the verse 14. அதே 28:15 வாசிங்க. Read 15th verse. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். அவர் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காமல் போனால் கீழே சொல்லப்பட்ட பாவங்கள் உண்மையில் வரும். If thou will not hearken unto the voice of the Lord thy God, then all the curses which are mentioned down below will come to your life. உன் ஜீவத்துல நாம் கன்வென்ஷன் வந்திருக்கிறோம், இந்த சத்தியம் கேட்கிறோம், சாபத்தை சுதந்திரிச்சு போறோமா ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு போறோமா முதல்ல அறிய வேண்டும். First we have to understand, we have come to the convention in these days, we are hearing the truths, are we receiving blessings or are we receiving curse? பல இடத்துல இருந்து வந்திருக்கிறோம். We come from various places. பஸ் சார்ஜ் பண்ணி வந்திருக்கிறோம். We through buses we came. நேரத்தை இங்க கடத்துறோம். We are spending all of our time here. கர்த்தருடைய என் வார்த்தையை கேட்டு அதுபடி செய்கிறவன் ஆசீர்வாதத்தை பெறுவான். The Lord says if you diligently hearken unto my voice and do according to that, he will receive blessing. என் வார்த்தையை செவி கொடுக்காமலும் சாபத்தை We read in the word of God, if thou will not diligently hearken to my word, then you will inherit curses. அப்ப ஆவிக்குதிலே நாம் கன்வென்ஷன் வந்திருக்கோம், உன்னை கட்டியிருப்பும்படியாக உன் ஜீவத்தை கட்டி திரும்பி ஆதிரத்தை கொண்டிருப்பதாக So the Lord is sending his word to you so that you may build up your life, or so that you build up your spiritual life. நீ கவனமா நீ கேட்கிறாயா? Are you diligently hearkening to his voice? கவனமாய் அங்கே இங்கே திரும்பாமல் கவனமாய் ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து மனசில் வைக்கிறாயா? Without turning here and there, are you listening
diligently to the voice of God. கற்பனைகள் கட்டினா நீ கேட்டாயே அதன்படி நீ ஜீவிக்கும்படியா நீ தீர்மானம் பண்ணினாயா? Are you taking decision to live according to his word and the commandments? அவர் வார்த்தை கேட்டு அவர் ஜீவிக்கும்படியா நீ பிரயாசப்படுகிறாயா? Are you laboring to hear the voice of God and live according to that? அப்பொழுது நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாய். Then you will receive blessings. உன்வீட்ல எந்த விதமான ஆசீர்வாதம் குறை வராது. There will not be any lack of blessings in your home. தண்ணீர் பஞ்ச வராது, ஆகார பஞ்ச வராது, வேற எந்த பஞ்ச வராது, சுபிச்சமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். There won't be any famine of food or famine of water in your house. The Lord will bless you. வாசிங்க ஏசாயா 28 2 வசனத்தை வாசிங்க. ஆங்கிலத்தில் வாசிங்க. Isaiah 28:2. 2-14 வரையில் வாசிங்க. 2-14. இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான், அவன் கல்மழை போல. உபாகம் 28:2-14. Deuteronomy 28:2-14. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே. இது ஆசீர்வாதம். These are all blessings. இந்த ஆசீர்வாதம் உன் ஜீவிதத்தில் இல்லைனா நீ விழுந்து போயின. If you don't have all these blessings, you are fallen. கர்த்தருடைய வார்த்தை என் வார்த்தையை கேட்டு அதுபடி செய்கிற எவனோ அவன் ஆசீர்வதிப்படுவான். Whosoever shall hearken diligently unto the voice of God and according to that he will be blessed. தன் ஜீவமாய் வீட்டை விசுவாசத்தை கட்டி எழுப்புவான். He will build up his faith and he will build up his life. அவன் எந்த குறைவராது ஜெயிச்சுமே ஜெயமடைந்து கடந்து போய் கொண்டே இருப்பான். There will not be any lacking in his life. He will get victory after victory. அடுத்து போய் பாரு 28 அதிகாரத்தில் உபாகம் 28:15 வாசிக்கும் போது சாபம் வருது. When we read from verse 15 onwards, there will be curses. இந்த சாபங்களும் வீட்டில் இருக்குதா என்பதை முதல்ல ஆராய்ந்து பார். So examine whether all these curses are in your house. வாசி. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்க மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷ பணியினாலும் சாபம். வீட்டு போய் படிச்சு பாருங்க என்னென்ன சாபம். தலைமுற சாபமா இருக்கும், குடும்ப சாபமா இருக்கும், தீராத வியாதியா இருக்கும், அது உங்களை தொடர்ந்து பிரிச்சுக்கிட்டே இருக்கும். So likewise you can see so many curses here. It may be the curses in your family, may be curses following from your generation, will be incurable. காரணம் என்ன? What is the reason? கர்த்தர் சமூகத்தில் வருகிறாய்,
You come to the presence of God. கர்த்தவாசனை கேட்கிறாய். Hearing the word of God. நீ கவனமாய் கேட்பது கிடையாது. Because you are not hearing diligently. நீ அதுபடி செய்யும்படியா ஒரு தீர்மானம் பண்ணுவது கிடையாது. You are not taking decision to live according to that. அதுபடி செய்யும்படியா நீ பிரயாசப்படுவது கிடையாது. Also you are not laboring to live according to that. அதனால் ஆசுவாசி சோதிப்பதற்காக நீ சாபம் சோதிப்பதற்காக போற. அதனால் என்ன பிரயோஜனம்? Instead of inheriting blessings, you are inheriting curses and going. What is the use of it? இரண்டாவது யாத்திரம் 15 அதிகாரம் 26 வசனத்தை வாசிப்போம். Exodus chapter 15 verse 26 onwards. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். தெய்வ சோத்தின் அனுபவம் இராக்கில் அறிந்து கொள்ள வேண்டும். So we have to understand the experience of divine healing in these days. கர்த்தர் வார்த்தை கேட்டு அதுபடி செய்யும்படியான ஜீவிதத்தில் இல்லாவிட்டால் என்ன உண்டாகும்? சாவுவாகிய வியாதி உண்டாகும். If you are not in a position to hearken to the word of God and live according to that, you will have sickness and curses following. கர்த்தரே நானே உன் பரியாரே கர்த்தர். The Lord says, I am the Lord that healeth thee. நீ உண்டாக்குறது நான் தான், உன்னை ஒரு பரியாரமாக எடாசி செய்ய வல்லவ நான் தான். I am the one who created you. I am able to do everything for you. பரியாரிச்சனா வியாதி மட்டுமல்ல, உன் ஜீவிதத்தில் எந்த பிரச்சனைக்கும் பரியாரி கர்த்தர். When we says that he is a healer, not only for your sickness, for all the problem, he is a solution. அப்படியே நான் உன் ஜீவிதத்தில் கர்த்தர் பரியாரியா இருக்கிறாரா? Is the Lord is been healer in your life? உன் தனிப்பட்ட ஜீவிதத்தில் இயேசு தான் உன் பரியாரியா இருக்கிறாரா? In your personal life, is Jesus your healer? உன் குடும்பத்தில் இருக்கிற இயேசு தான் பரியாரியா இருக்கிறாரா? In your family, is Jesus your healer? நான் வார்த்தை நீ கவனமா கேட்ட செய்யாதனால இந்த சாபம். Because you are not diligently hearkening to the voice of God and living according to that, you are receiving curses. எசேக்கியேல் 33 அதிகாரம் 30 வசனத்தில் 33 வசனம் வரை வாசிப்போம். எசேக்கியேல் chapter 33 verse 30 to 33. எசேக்கியேல் 33 அதிகாரம் 30 to 33. மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவரும் சகோதரனோடே சகோதரனும் சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறார். என் வார்த்தையை அவர் கேட்கிறார்கள். They are hearkening my voice. அந்த வார்த்தை என்ன? தேவரத்திலிருந்து வந்த வார்த்தை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Here we read all this voice, the word are from the word of God. தேவரத்திலிருந்து வார்த்தையை நாம் கேட்போம்னு தான் வருகிறார்கள். They are coming here to hear the voice of God. அப்ப தேவனுடைய ஊழியக்காரர் பேசுறேன்னா கர்த்தர் தான் பேசுறார். So that means it's not the servant of God who is speaking, it is the Lord who is speaking. கர்த்தரிடத்திலிருந்து வந்து ஊழியக்காரர் மூலமாய் வருகிறது. The word of God is coming from God through his servants. ஆனா கவனமா கேக்குறாங்க, அதை செவி செய்யிறது இல்லை. They are diligently hearkening to that, but they are not living according to that. எசிபேர் அப்படி நல்ல வார்த்தை பிரசங்கம் பண்ண பாசு அருமையா இருந்துச்சு, புதுசா இருந்து என்ன வெளிப்படுத்தி சொல்லிட்டு ஒழுங்குபடுத்தாவிட்டால் கூடாது, விழுந்தான் கிடைக்கும், திருவி கத்த எடுக்க முடியாது. Beloved people, if you are not yielding your life to mend your lives, and the Lord will not be able to rise up your fallen tabernacle, it will be in a fallen state. பழைய பாட சவுல் என்ற ராஜா குறித்து வாசிக்கும் போது, in Old Testament when we read about the king Saul, சவுலை அபிஷேகம் பண்ண பாடு சவுலோடு சவுலோடு இணைப்படுகிறார். After the Lord anointed Saul, through the prophet, the Lord is dealing with Saul. 1 சாமுவேல் 15 அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிப்போம். In 1 Samuel chapter 15 first 3 verses. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று என்கிறார் என்று சொன்னான். 11 வசனம்,
11th verse. Naan Saulai raja vaakinadu enakku manasthaabama irukkirathu avan ennai vittu thirumbi en vaarthegalai niraivetramar ponaan. En vaarthegalai avan niraivetramar ponaan. He hath not performed my commandments. Ennai vittu thirumbi poitaan. He followed, he returned back from me. Daasanaya udikar mulamana sonna. I told him through my servant. Avan en sittha seyumbiyatha avanukku abhishekam thandha. I gave him anointing to do my will. Ennai vittu thirumbi en vaarthegalai niraivetramar ponaan. He turned back from following me and hath not performed my commandments. Kathirukku thukkamana oru kaariyama irukku. It repented the Lord. Adhanale avan rajyabaram vittu neekkappattathu. That's why his kingdom was departed from him. Singhasanam avan thallappattan. He was removed from his throne. Avan abhishekam vittu velagipoladhu. He lost his anointing. Devanam vittu velagiponaal. He departed from God. And kiruviyam avan pudiyidhar. He lost his grace. Ponnaad aavi avan maranapparadhu adakkarichukondeerudhu. And always the evil spirit would trouble him. Divasaram enna solliyiru. What is the word of God saying? Abhishekappatta ovvoru rajakkaldhan. All the people who are anointed, they are kings. Parishuddhavan abhishekamitta ovvoru sagoru savaranum rajakkale polakatha abhishekam pannirukkar. Every brothers and sister who are anointed by the Holy Ghost, they are called as kings. Un abhishekam thandapi padu katha unai nokki unakku oru nokku undu nee enna seiyumbodhu oru nokkathodu katha abhishekam tharigirar. After the Lord gives you anointing, there is a purpose why the Lord gives you anointing. You have to understand that purpose. அந்த அபிஷேகத்தை பெற்ற நாளிலே கர்த்தர் சித்தன்பதை அறிந்தாயா? Are you able to understand it is the will of God that the Lord gave me anointing? எதற்காக அபிஷேகத்தை கர்த்தர் தந்தானு வெளிப்படுத்தின வாழ்க்கையில் இருந்ததா? Do you have that revelation why the Lord gave me anointing? அபிஷேகம் பெற்ற சொல்லிட்டு ரெண்டு அந்நிய பாஷை பேசிட்டு போறா, அது தேவ சித்தமா? We say I got anointing, I speak in unknown tongues and go. Is it the will of God? நானும் ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் நீ அபிஷேகம் ஆவியில் நிறைஞ்சு படு, ஆவி என்னோடு பேசுவாய், என்ன செத்து செய்ய வேண்டும் கர்த்தர் நோக்கு என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பார். Every day and every minute you have to keep filling in the Holy Spirit and he will reveal his will to you. He will tell you what to do and what not to do. கிடைத்த நேரமடா நீ ஆவி நிறைந்து அந்நிய பாஷை பேசி தேவ சித்தம் என்ன என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். Every time you pray, you have to get filled in the spirit and understand what is the will of God. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் நடப்பிக்கும்படி வாஞ்சிக்கிறார். The Lord desires to do great things through you. உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் நடப்பிக்கும்படி தேவ சித்தம் உண்டு. It is the will of God to do great things through you. அது உன் வாழ்க்கையில் நடைபெறுகிறதா என்பதை ஆராய்ந்துப்பா. So understand, is it that been fulfilled in your life? 1 Samuel 2:24-25. 1 Samuel 2:24-25. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். 3:13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஆவிக்குரிய பெற்றோரே நாக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். Spiritual parents, be careful. ஒரு பிள்ளைகள் தேவசித்தம் செய்கிறானா அது தேவ விரோதமாய் பாவம் செய்கிறார் என்பது முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். You have to understand, is your children or the son or is doing the will of God or committing sin against God. பிள்ளை உத்தினை கஞ்சாடியா இருந்து அவளை மதித்து மரியாதை கொடுத்து ஜீவித்தாயினால் உனக்கு அழிவு உண்டா? If you wink at your son, if you are not caring about your son, you will have judgment about that. பிள்ளைகள் தேவசித்தி விரோதமாக கிரிசித்த பாவம் செய்தால் அவளுக்கு அழிவு உண்டாகும். நீ சரியாவது கண்டித்து அடக்காவிட்டால் உனக்கு அழிவு உண்டாகும். If your children is committing sin against God and against the will of God, they will meet destruction because you are not taming and controlling them. You will also have judgment. அந்த பாவம் என்ன? தேவனுக்கு விரோதமான பாவம். The sin against God. அப்ப மனுஷன் விதமாக பாவம் செஞ்சா ஏதோ அதிகாரி ஜட்ஜிட்ட போறா, வக்கீல பார்த்து போய் அதுக்கு அது பரிகாரம் தேடலாம். If you commit sin against a man, you can go to a court and sue a case and get a lawyer and get a solution. ஆனா தேவனுக்கு விதமாக ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா நியாய தீர்ப்பு வரும் என்பதை ஆயத்தப்பட்டு எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். But if you commit sin against God, you have to ardently wait for the judgment from God. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தா ஒண்ணு பரிகாரம் கிடையாது, நியாய தீர்ப்பு தான் உண்டு. If you sin against God, there is no remedy at all, only judgment. அப்ப ஏறி தன் பிள்ளையில அடக்காத பாவத்தின் கண்டியா பிள்ளைகளை பண்ணாதீங்க சொல்றான். ஆனா அவளை அடக்கணும், சரிப்படுத்த வேண்டும். Eli, he winked at his children, he did not control his children. கல்யாணம் பண்ண பிள்ளை தான்
They are married children. தன் பதிலாகிய ஆசர் ஊழியர் பிள்ளைதான். They are the priest doing service. கத்துச்சிரான் எவ்வளவு பிள்ளை எவ்வளவு பெரிய பிள்ளையா இருந்தாலும் கடியாள் பண்ணாலும் அவருடைய அடக்கம் என்ன சீர்படுத்த வேண்டும். The Lord says whether they are married or not, but it is your duty. You have to control them. நீ கஞ்சாடையா இருந்தா உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகும். If you wink at them, you will also have judgment. ஏன்னா என்ன பண்றது என் புள்ள போயிடுச்சு நான் ஒன்னும் செய்ய முடியாது ஒன்னு சேர்ந்து கைவிரிச்சாலும் உனக்கு தான் நியாய தீர்ப்பு. If you wash your hands, say I can't do anything, my child is doing like this, I don't have any control over him, you have judgment. ஒரு பிள்ளை தந்தா பிள்ளையை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. If the Lord has given you a child, there is a purpose concerning that. சிம்சோனை மனோவாக்கு கர்த்தர் தந்தார். The Lord gave Samson to Manoah. ஆனா அவனை கொண்டு பெலிஸ்தரை முறியடிக்கும்படியாக ஜனங்களை விடுவிக்கும்படியாக அந்த அபிஷேகம் தந்தார். The Lord asked him to grow him in the vow of Nazarites to destroy and discomfit the Philistines. புள்ளைக்கு கொடுத்து கர்த்தருடைய நோக்கம் உண்டு அது நோக்கத்தை நீ அறிந்து எவ்விதமாய் நடத்துவாயோ எவ்விதமாய் நடத்த விரும்புகிறீ செய்வாயோ அது நீ செய்யாவிட்டால் உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. There is a purpose concerning your children by God. If you are not understanding that purpose and will of God concerning your children, கர்த்தாவே என் பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும் எப்படி அவளோட வளர்க்க வேண்டும் என்பதை நீ தேவசபத்தில் Every day in the morning you have to wait at the presence of God and ask about your children. Lord, how should I bring up my children? Please teach me. There is a purpose concerning your children, also concerning you. Some people say, Lord, if you give me a son, I will surrender my son to the ministry. That vow is only for a while, then they will forget that vow. Will not the Lord judge you? உன் பொறுத்தினை கருத்து நியாயத்தீக்கும் பொறுத்தினை செலுத்தப்பட்ட நியாயம் தீர்க்க மாட்டாரா? If you don't pay your vows, will not the Lord judge you? கருத்து உன் பிள்ளைகளை குறித்து அந்த பிள்ளைகளை ஆவிக்கிற மாதிரி வளர்க்காவிட்டால் கருத்து கணக்கு கேட்க மாட்டாரா? If you don't bring up your children in a spiritual way, will not the Lord ask you count? உனக்கு ஆவிக்கிற மாதிரி சத்தியம் வெளிப்படுத்தி சத்தியம் ஜீவிக்க முடியாது நீ பிரயாசம் என்ற கருத்து கணக்கு கேட்க மாட்டாரா? If you are not bringing up your children in a spiritual way, will not the Lord ask account from you? உன்னை குறித்து கருத்து நோக்கம் உண்டு உன் பிள்ளை குறித்து நோக்கம் உண்டு. There is a purpose concerning you. The Lord has a purpose concerning your children. இந்த நாட்களில் உங்களுக்கு So in these days, in this time, you humble yourself and empty yourself. That's why our faith life is fallen. That's why our faith life is fallen. கர்த்தர் கிரியை செய்ய வேண்டால் மாற்ற வேண்டால் உயிர்ப்பிக்க வேண்டால் நீ அவர் கர்த்தர் சாஸ்திரம் இட வேண்டும். The Lord wants to walk through a life. If you want to revive you and quicken you have to surrender. கர்த்தரே என்னால் முடியாது நீ தான் கிரியை செய்யும். Lord, I can't do anything. You have to help me. எனக்கு விசுவாசம் கிடையாது அன்பு கிடையாது நம்பிக்கை நாம் எல்லாம் இறந்த இடத்தில் காணப்படுகிறது. Lord, I have lost everything. I don't have hope. I don't have love. I don't have faith. படிப்படியாய் விருக வந்தது. There was a falling in your life gradually. உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கர்த்தர் நோக்கி கேட்க வேண்டும். You have to ask unto the Lord, will you not quicken me, O Lord? நம்பிக்கையாவது ஜீவிச்சு காணப்படுகிறேன். கர்த்தாவே நிலவத்தை நீ மாற்று. Lord, change this situation. என் ஜீவத்தை மாற்று. Change my life. சுபாவத்தை மாற்று. Change my character. பூரண விசுவாசி வளர கர்த்தர் உதவி செய்ய. Help me to grow in a perfect faith. என்னை உருவாக்கு கர்த்தாவே நீ ஒப்பு கொடுத்தாயால் கர்த்தர் கிரியை செய்வார். If you surrender saying Lord please mold me, then the Lord will work through your life. எத்தனை பேர் இந்த காலையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க போறீங்க? How many of you are ready to surrender in this morning? எல்லாம் முழங்காலிடுங்க. Let's all be on knees. கண்கள் மூடுங்க. Close your eyes. யார் யார் உயிர் புதுப்பிக்கணும் வாஞ்சிக்கிறீங்களோ அவங்க முழங்காலிடுங்க. Whosoever desire to renew your life beyond knees. ஜீவத்தில் எப்படிமா நீ விழுந்து கிடக்கிற உடந்தவங்க எழுந்து நீ உட்கார். Whosoever is able to understand that you are fallen in your life, you முழங்கால் படியுங்க. Please be on knees. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். Call unto the Lord. கர்த்தாவே என் கூடாரம் விழுந்து கிடக்கு. Oh Lord, my tabernacle is fallen. It must be a tabernacle of David. தாவீது எப்படி ஜீவித்தானோ அதேமான ஜீவிக்க முடியாது என்னை அழைத்து. Lord, you called me to live like David. தாவீது விசுவாசம் நின்றான். What David was in faith. பலவிதமான பார்வடியாய் கடந்து போனான். He went through many paths. தாவீது ஜீவித்தல பலவிதமான சோதனை வந்தது. The life of David, he had many trials and temptations. கண்ணீர் பாதையில கடந்து போனான். He went through the path of tears. ஆனால் சித்தம் மட்டும் அறிந்து அதுமேல் செய்த மனுஷனாய் காணப்பட்டான். But he was a man of God who did only the will of God. சித்தத்தை அறியாமல் சிலாக்கள் வீணாகி போய்விட்டேன். But you lost all these days without knowing the will of God. சித்தத்தை உணராமல் போய்விட்டேன். You did not understand the will of God. இப்பொழுது நான் விழுந்து கிடக்கிறேன். Now I am fallen, Lord. என் அன்பு போய்விட்டது.
I lost my love. என் நம்பிக்கை போய்விட்டது. I lost my hope. என் விசுவாசி இல்லாமல் இருக்கிறேன். There is no faith in me. கர்த்தாவே என்னை புதுப்பிக்க மாட்டீரோ? Lord, will you not renew me? என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Will you not quicken me? திருப்பி என் ஜீவனை கட்டி எழுப்ப மாட்டீரோ? Will you not again build up my life? திருப்பி என் ஜீவனை நிரப்பிக்க மாட்டீரோ? Will you not make me stand firm? என்னை ஆதி நேரத்திலே கொண்டு வர மாட்டீரோ? Will you not bring me back to the first stage? Will you not bring me back to the first stage? Oh Lord, we call unto the Lord, be gracious unto me. Open your mouth wide and call unto the Lord. The Lord may rise up your fallen life. Lord, help me, oh Lord. கர்த்தாவே எழுப்புன்னு கேட்போம். Oh Lord, raise me up. என்னை ஆதிக்கு கொண்டு வாரு கர்த்தாவே கேட்போம். Say unto the Lord, bring me to the first stage. யாரும் மௌனமா இருக்க கூடாது. None of you must be silent. ஒரு எழுப்பு முடியாது, புதுப்பிக்க முடியாது நேரம். So time to quicken us and to renew us. கர்த்தாவே தூக்கி எடுக்க முடியாது நேரம். So time to rise up us again. கர்த்தாவே ஆதிக்கு கொண்டு முடியாது நேரம். So time to bring us back to the first stage. திருமாக கர்த்தருக்காய் சாட்சி அளிக்க முடியாது நேரம். So time you have to stand as a testimony for the Lord. சாட்சி ஜீவிக்க முடியாது நேரம். So time you have to stand as a testimony for the Lord. கர்த்தருக்கு முற்றுமாடி ஒப்புக்கொடுப்பாயாக. If you surrender perfectly to the Lord. கர்த்தாவே என்னை மாற்றுன்னு கேட்பாயாக. Ask the Lord, please change me, O Lord. கர்த்தாவே என்னை விழுந்து கடக்கிற கர்த்தாவே. Oh Lord, make me to stand firm. என்ன செய்யக்கூடாது விழுந்து கடக்கிற கர்த்தாவே. Lord, you help me to do goodness. என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Will you not quicken me, O Lord? புதுப்பிக்க மாட்டீரோ? Will you not renew me, O Lord? என்னை மாற்ற மாட்டீரோ? Lord, I am insane. என் விசுவாசி வற்றி மாட்டீரோ? Will you not revive my faith? என் அன்பினால் நிரப்ப மாட்டீரோ? Will you not fill me with your love? புதுப்பிக்க மாட்டீரோ? Will you not renew my love? கர்த்தாவே இறங்கு என்று கர்த்தரிடம் கேட்பாயாக. Ask unto the Lord, be merciful to me. எவ்வளவுக்கெல்லாம் அவதாரிக்கு செய்வாயோ? More and more ask unto the Lord. எவ்வளவுக்கெல்லாம் கண்ணீரோடு கேட்பாயோ? More and more ask with the tears. எவ்வளவுக்கெல்லாம் உன் நிரவசி கர்த்தரை நெறிப்படுத்தி காண்பாயோ? More and more ask for the mercy of the Lord. கர்த்தர் வல்லமையாய் கிருபை வருவார். The Lord will powerfully work through your life. கர்த்தர் கண்டிப்பாய் மாற்று வல்லவர். Surely he is able to change your life. ஒரு புதிய மனுஷராக ஜெபிச்சு கடந்து போவாய். You will go into your new place. நீ பழைய மனுஷன் அல்ல. Not an old man. பழைய மனுஷன் அல்ல. Not an old man. கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். He is going to renew you. வல்லமையான அபிஷேகத்தினால் உன்னை நிரப்ப போகிறார். He is going to fill you with his power. நீ நிமிர்ந்து நிற்க முடியாத சகோதரன் மாற்ற போகிறார். He is able to make you stand erect. இரா கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. Close your eyes and call unto the Lord. ஒருவராவது மௌனமா இருக்க கூடாது. None of you must be silent. கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. Call unto the Lord with the tears. கண்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடட்டும். Call unto the Lord with tears. கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். Lift your eyes, look unto the Lord. கையிலே வைத்து கர்த்தருக்கு கேட்பாயாக. Lift up your hands and ask the Lord. கர்த்தாவே என்னை புதுப்பிக்க கேட்பாயாக. Ask the Lord, please renew me. என்னை விழுந்து போன இடத்திலே கர்த்தாவே நீ எழுப்ப முடியாது கேட்பாயாக. Rise me up from my fallen state, O Lord. என்னை ஆதிக்கு கொண்டு வாரு கர்த்தாவே கேட்பாயாக. Ask the Lord, bring me back to the first stage. சீரழிந்து போனதெல்லாம் மாற்று கேட்பாயாக. Lord, change me, O Lord. என் திருப்புகளை நீ அடைப்பாயாக கேட்பாயாக. Close up my breaches, O Lord. என்னை நிமிர்த்து கர்த்தாவே சொல்லுவாயாக. Renew me, ask the Lord. என்னை புதுப்பிக்க கர்த்தாவே சொல்லுவாயாக. Quicken me, renew me, O Lord. கர்த்தாவே கண்ணீரோடு கூப்பிடுவாயாக. Call unto the Lord with the tears. கர்த்தர் நாக்கோடு வத்தடி கிரிசியாக ஆரம்பிக்கிறார். The Lord is Lord wants to work in our lives. துமாவுட ஒப்புடுவாயாக. Surrender completely. கொண்டு Lord, I have lost all my experiences.
மௌனம் மார்க்க வேண்டிய வாய் திறந்து கேளுங்க. Open your mouth and ask unto the Lord. வாய் திறங்க மௌனம் மார்க்க வேண்டாம். Don't be silent. Open your mouth. கர்த்தர் ஜீவித்த மாற்றுடியான நேரம். It's a time when the Lord will change your life. உன் ஜீவிதத்தை மாற்ற முடியாத நேரம். It's a time when the Lord will change your life. உன் ஜீவிதத்தை மாற்ற முடியாத நேரம். Time to change your character. உன் விசுவாசத்தை கட்டியெழுப்ப முடியாத நேரம். Time to build up your faith. உன் நம்பிக்கையை புதுப்பிக்க முடியாத நேரம். Time to renew your hope. நீ கர்த்தருக்காக நிற்க முடியாத நேரம். Time to stand for the Lord. கர்த்தருக்காக பாடு முடியாத நேரம். Time to suffer for the Lord. கர்த்தருக்காக கிறிஸ்து முடியாத நேரம். Time to work for the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயாக. Call unto the Lord. கர்த்தாவே என்ன கூப்பிடுவாயாக. Call unto the Lord. Oh Lord. கர்த்தாவே எனக்கு இறங்கு என்று கூப்பிடுவாயாக. Oh Lord, be merciful. கர்த்தரே புதுப்பித்து கூப்பிடுவாயாக. Call unto the Lord saying renew me. ஜீவியே மாற்று கர்த்தரே கூப்பிடுவாயாக. Say unto the Lord renew change my life. நீ எவ்வளவு வாயறிக்கி சீராது கதவாய் ஒரு பின்மாறு அபிஷேகம் ஊற்றப்படும். The more and more you confess the Lord will send an anointing upon you. ஒரு பின்மாறு அபிஷேகம் ஊற்றப்படும். The former anointing will be poured. அந்த அபிஷேகம் உன் ஜீவிதத்தை மாற்றும். Anointing will change your life. உன் சுவாசத்தை மாற்றும். Change your character. உன் கிரியையை மாற்றும். Change your works. உன் நடக்கையை மாற்றும். Change your walking. எல்லாவற்றையும் ஒரு புதிய மனுஷராய் மாற்றி அமைக்கும். It will make you a new man. என்னை அழைத்து வண்டீரல்லவோ உன்ன கரமதினோ பொவித்தே என்னை அழைத்து வண்டீரல்லவோ உன்ன கரமதினோ பொவித்தே என்னை சீர்படுத்தி என்னை சீரப்படுத்தி உன்ன நலமிழ்ந்த நிலை நீருத்தம் என்னை சீர்படுத்தி என்னும் சிறப்படுத்தி உந்தன் பலமிழ்ந்த நிலை நீருத்தும் என்ன பாடுது என்னை அழைத்து Holy Spirit. Let the power descend upon us. Amen.
என்னை சீர்படுத்தி இன்னும் திறப்படுத்தி உன் பலமிந்த நிலை நீரும் பலமிந்த நிலை நீரும் என்னை சீர்படுத்தி இன்னும் திறப்படுத்தி உன் பலமிந்த நிலை நீரும் என்னை சீர்படுத்தி